அனைத்து சகபாட்டிகளுக்கும் நன்றி. ராஜகோபுரம் பாலாலயம் பண்ணிட்டு கட்டுமானம் தொடங்குவதற்கு முன்னாடி இந்த வீடியோவில் கோயில்களின் ஸ்ரீ புண்டரீகாட்சி பெருமாள் கோயிலின் சரித்திரமும் சுருக்கமாக, அதுக்கப்புறம் புண்டரீகாட்சி பெருமாளுக்குன்ட்டு தனியாக சுப்ரபாதம் இருக்குது, அதுவும் அது கூட 108 அஷ்டோத்திரம் ஸ்லோகங்களும், அது கூட திருமங்கை ஆழ்வார் பெரியாழ்வார் ஆனால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயிலாகையால் அந்த பாடல்களும் இதில் இடம்பெறுகின்றன. இதற்கு பிறகு சபதி அவர்கள் ராஜகோபுரத்தின் சிறப்புகளையும் அந்த புராதானம் பற்றியும் சில தகவல்களை தெரிவிப்பார்கள். இதெல்லாம் கேட்டு எல்லாம் கேட்டு அசம்பிள் பண்ணும் பாட ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ வி தாட் வி வில் இன்ட்ரடியூஸ் திஸ் வீடியோ ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல் த டிவோட்டிஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு இதை கேட்டால கேட்ட அப்படியே கண்ணு மூடிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணால கோயில் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வரும். ஐ ஹோப் யூ ஆல் வில் பி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் அண்ட் என்ஜாய் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம். காரணம் அனைத்து சேவாட்டிகளுக்கும் ஸ்ரீ புண்டரீகாட்சி பெருமாள் திருக்கோவில் ராஜகோபுரம் ஹொய்சால மன்னர்களால் 13-14 நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டதாக சரித்திர வரலாறுகள் கூறுகின்றன. இந்த ஹொய்சால மன்னர்கள் மைசூர் பேலூர் கலைபேட் அந்த ஏரியா வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இங்கே வந்தார்கள். அவர்கள் ராமானுஜரால் ஈர்க்கப்பட்டு இங்கே வந்து கைங்கரியம் செய்வதற்காக வந்த மன்னர்கள். ஸ்ரீரங்கத்தில் வேணுகோபால் சன்னிதின்னு ஒரு சன்னிதி இருக்கு, அதை வந்து ஹொய்சால மன்னர்கள் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த புண்டரீகாட்சி பெருமாள் திருக்கோவில் ராஜகோபுரம் ஹொய்சாலா கட்டிடக்கலை ஹொய்சாலா ஆர்கிடெக்சர் படி கட்டியிருந்தாங்க. இந்த ஹொய்சாலா ஆர்கிடெக்சரோட பிக்யூலரிட்டி என்ன அப்படின்னா, இட்ஸ் வெரி யூனிக் கோபுரம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த கோபுரம் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த கோபுரத்தை கல்காரம் வரைக்கும் எல்லா கோபுரம் ஓரளவுக்கு காமனாக இருக்குல்ல. கல்காரத்துக்கு மேலே பார்க்குறப்ப இந்த செங்கல் கட்டுமானம் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அது ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகள், ரொம்ப வெரி வெரி ஹைலி இன்ட்ரிகேட்டட் ஆர்கிடெக்சர். இந்த கோயிலுக்கு போகிறவங்க அந்த கோபுரத்தை இந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும் புரியும், மேலோட்டமாக பார்த்தோமா புரியாது. இங்கே செங்கல்லையே ஒரு நுணுக்கமான ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. நான் எங்கள் தம்பி குடும்பத்துலேருந்து இந்த கோயிலுக்கு 2010 போயிட்டு இருந்தோம். இந்த கோயிலுக்கு போகிறப்ப லாங் டிஸ்டன்ஸ்லேயே காலில் இருந்தாருங்க நானே எங்கள் தம்பி பேசிட்டு போவோம். இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர் ரொம்ப ஹைலி அப்ரிஷியேட்டபுள். இன்ஃபேக்ட் எங்கள் கோபுரம் கட்டுறதுக்கு இந்த கோபுரம் டெவலப் பண்ணுறதுக்கு ஈர்த்த முதல் காரணமே இந்த டெம்பிளோட இந்த கோபுரம் ஆர்கிடெக்சர். அது என்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ தம்பி டாக்டர் வேலுமணி அவன் வந்து ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் ஸ்ரீரங்கத்துக்கு பழைய கோயிலுன்ட்டு அவன் அதை ஆராய்ச்சி பண்ணி சிபி சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டதுன்ற அந்த ரீதியில் அவன் வந்து அவன் ஹி வாஸ் அட்ராக்டட் பை தட் ஹிஸ்ட்ரி. என்னை பொறுத்த வரைக்கும் இதனால் இந்த ஆர்கிடெக்சர்னால் வந்து இந்த கோபுரம் டெவலப் பண்ணுறதுக்கு 2013 பிளான் பண்ணி ஆரம்பிச்சனால. இந்த கோபுரம் அந்த காலத்தில் வந்து 1300-1400 ஒரு 100 வருஷம் வந்து கட்டினப்ப கட்டிகிட்ருக்கிறப்ப ஹொய்சால கிங் ஐ மீன் இன்வேஷன் ஃப்ரம் நார்த் இன்வேடர்ஸ் வந்த ஒரு பாப்பா அங்கே வந்ததுனால இவங்கெல்லாம் அப்படியே பாதியிலே அபேண்டன் பண்ணி போயிட்டாங்க, பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ விட்டுட்டு போனப்ப தான் இது வந்து 2.5 நிலையில்
மொத்தமாக செங்கல் செக்கர் ஒரு 30 அடி, கல்கார் முறை ஒரு 30 அடி, மொத்தம் 60 அடி ஹைட்டில் அப்படியே அபேண்டன் பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் டெவலப் பண்ணுறப்ப சபைகளோட கன்சல்ட் பண்ணி டிராயிங் எல்லாம் டெவலப் பண்ணுற பார்க்கலாம் 7 நில கோபுரம் கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த ரீதியில் சம்கே ராஜகோபுரம் கட்டுறதுக்கு நிர்மாணம் செய்யப்பட்டது. அப்புறம் மேற்கொண்டு கவர்மெண்ட் அப்ரூவல் இன்னும் ஆல் அதர் ப்ராசஸ் அப்ரூவல் வெண்ட் வெரி வெல். நவ் எவரி திங் இஸ் கிளியர்ட், வி ஆர் நவ் கோயிங் டு ஸ்டார்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஹொரிசால் மன்னர்கள் எவ்வளவோ ஒரு ஆசையோட அந்த அந்த ஏரியாவில் அந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த இந்த மாதிரி கோபுரம் கட்டணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருப்பாங்க. அந்த ஆர்வத்தால் டிமாலிஷ் பண்ணுற மாதிரி ஆக்கிரமிப்பு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கோபுரத்தை பார்க்குறப்பெல்லாம் இந்த ஹொய்சால மன்னர்கள் தான் எங்கள் கண்ணு தெரிவாங்க. கோபுரம் கட்டி முடிச்சுட்டு அவங்களுக்கு இந்த மன்னர் பரம்பரைக்கு அர்ப்பணம் செய்வது தான் ஒரு உண்மையான ஒரு நன்றி சொல்வதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் இருக்க தப்பாக கூட இருக்கலாம், பட் வி ஃபீல் ஸ்ட்ராங்லி இட் ஷுட் பி டெடிக்கேட்டட் டு தோஸ் ஹொய்சால கிங்ஸ் ஹூ கேம் வித் லாட் ஆஃப் ஹோப்ஸ் ஆஃப் பில்டிங் த ராஜகோபுரம். இவங்க ரூலிங் டைமில் தான் வேலூர் ஹலேபேடெல்லாம் கட்டியிருக்காங்க. வேலூர் கட்டினது 11th century, ஹலேபேடு அரௌண்ட் சேம் டைம் 11th-12th century. வேலூர் வந்து விஷ்ணு டெம்பிள், ஹலேபேடு வந்து சிவா டெம்பிள். பெங்களூர் மேங்களூர் ஹைவேல ஹாசன் சிட்டி இருக்குது. ஹாசன் சிட்டியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் நார்த்தில் வேலூர் இருக்குது. வேலூர்லேருந்து அபவுட் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஹலேபேடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரைக்கும் இந்த வேலூர் அண்ட் ஹலேபேடு வெரி ஹைலி இன்ட்ரிகேட்டட் கார்விங் அண்ட் ஆர்கிடெக்சர். வேலூர் கலைபேடெல்லாம் போகாதவங்க, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் போய் வேலூர் கலைபேடெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். டு அப்ரிஷியேட் த ஹொய்சால ஆர்கிடெக்சர். இது வரைக்கும் இங்கே போகாதவங்க அங்கே போய் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு வாட் இஸ் ஹொய்சால ஆர்கிடெக்சர். இப்போ நம்ம சொல்கிற பல்லவர் காலத்து கோபுரம், சேரன் காலத்து கோபுரம், சோழன் காலத்து கோபுரம்லாம் சொல்கிறேன், நம்ம நம்ம ஆர்கிராஜர் சொல்கிறாங்க. அதை பார்க்குறப்ப தான் தெரியுது, தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அது பாருங்கள், பார்த்தவங்களுக்கு புரியும். இப்போ இந்த கோபுரம் ஃபர்தர் 5 டயர் வந்து இதே ஆர்கிடெக்சரில், இதே பிரிக் ஸ்ட்ரக்சரில், பிரிக்கிலே கட் பண்ணி வைக்கணும். பிரிக்கு அது கட்டுமானம் பண்ணிருப்பாங்க, உங்களை பார்த்தா நல்லா புரியும். அப்புறம் இன்னும் நல்லா அப்ரிஷியேட் பண்ண முடியும். இந்த கோபுரத்தை பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
அழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட தேசங்கள் திவ்ய தேசங்கள்னு அழைப்பா. அதில் பழமையான திவ்ய தேசம் இந்த திருவள்ளரை திவ்ய தேசம். இதை சமஸ்கிருதத்தில் ஸ்வேதகிரி ஸ்வேதகிரின்னு அழைப்பா. இந்த ஸ்வேதகிரியிலே இருக்கும்படியான எம்பெருமான் பங்கஜவல்லி சமேத புண்டரீகாட்சன். இந்த புண்டரீகாட்சனை மங்களாசாசனம் பண்ண ஆழ்வார்கள் இரண்டு ஆழ்வார்கள், ஒருத்தர் பெரியாழ்வார், மற்றொருவர் திருமங்கை ஆழ்வார். இந்த எம்பெருமானை பிரதிஷ்ட பண்ணினது திரேதாயோக காலத்திலே சிபி சக்கரவர்த்தி ராஜா கிட்டத்தட்ட 25 லட்சம் வருஷத்துக்கு பின்னாடி பிரதிஷ்ட பண்ணினார் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் ஸ்வேதகிரி மகாத்மியத்தை தெரிவிக்கிறது. அதை சிலது பார்ப்போம். இந்த சிபி சக்கரவர்த்தி ராஜா வடக்கே அயோத்தியிலே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரார். அப்போ தெற்க ராட்சசர்களுடைய தொல்லைகள்லாம் அதிகமாக இருக்குது. சாதுக்களெல்லாம் இம்சிக்கிறார்கள், நல்லவர்களெல்லாம் இம்சிக்கிறார்கள், அவர்களெல்லாம் வதம் பண்ணணும்னு வடக்கேந்து சிபி சக்கரவர்த்தி ராஜா படைகளோடு கிளம்பி தெற்க நோக்கி வருகிறார். அப்போ தெற்கே நீலிகாவனம், திருவள்ளர திவ்ய தேசத்திலே ஒரு வனம், வனம்னா காடு, அது நீலிகாவனம் நீலிகாவனம்னு சொல்லுவாள். அந்த நீலிகாவனத்திலே இந்த சிபி சக்கரவர்த்தி ராஜா படைகளோடு ஒரு 10-15 நாள் தங்கியிருக்கார். அப்போ தங்கியிருக்கிற காலத்திலே அவருக்கு ஒரு வெள்ளப்பன்றி காட்சி கொடுக்குது. வெள்ளப்பன்றியை பார்த்த உடனே இவர் ராஜா க்ஷத்திரியன், அதை எப்படியாவது பிடிக்கணும்னு வேட்டையாடணும்னு ஆசைப்படுறார். அது பிடிபடாமல் கிழக்கே தெற்கே மேற்கே வடக்கே 4 திக்கிலேயும் போய் இந்த கோவில் இருக்கும்படியான பரப்பளவிலே போய் ஒரு புத்துளையே அப்படியே மறைஞ்சு போயிடுது. அப்படி மறைஞ்சு போன உடனே இந்த ஸ்வேதவரா இந்த வெள்ளப்பன்றியானது என்னென்னே புரியலையே, நம்ம வதம் பண்ணணும்னு கிளம்பினோமே, அப்படியே ஒரே குழப்பத்தோடு இருக்கார் சிபி சக்கரவர்த்தி ராஜா. அப்போ ஏதாவது ரிஷிகள் இருப்பாளான்னு பார்க்குறார். அப்போ அந்த நெலிகாவடத்திலே ஒரு பர்ணசாலை அமைத்து ஆசிரமத்திலே இருக்கார் மார்க்கண்டேய மகரிஷி. அந்த மார்க்கண்டேய மகரிஷியை சிபி சக்கரவர்த்தி ராஜா வணங்கி அஞ்சலி முகமாக இந்த தாம் பார்த்த இந்த ஸ்வேதவராகம் என்ன, ராட்சசர்கள்லாம் நாம் வதம் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்விலாம் கேட்குறார். அப்போ அந்த மார்க்கண்டேய மகர்ஷியானவர் சொல்கிறார், உன்னாலே ராட்சசர்களை வதம் பண்ண முடியாது, இந்த ஸ்வேதவராக துருவாய் தோன்றினான் வாழியேன்னு பரவாசு தேவனே ஸ்ரீமன் நாராயணனே உனக்கு காட்சி கொடுத்துருக்கார். அது சாதாரண லோகத்தில் தெரிகிற பன்றி அல்ல. இதனால் காட்சி கொடுத்துருக்கிறது என்னத்துக்காக காட்சி கொடுத்துருக்கார் அப்படின்னா, இங்கே தாயாரானவள் மகாலட்சுமி தாயார் இங்கே தபசு ஒரு மணாலாக பண்ணிட்டுருக்கா. அந்த தாயார் பரமவதத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி 3 பிராட்டிமார்களும் பிராதான்யம் கொடுக்கணும்னு வைகுண்டத்தில் கேட்டா. பெருமாள் சொன்னார், வைகுண்டத்தில் தர முடியாது, இந்த பூமண்டலத்திலே 3 இடத்துல தபஸ் பண்ணுங்கோ. இந்த மகாலட்சுமி தாயார் திருவள்ளரே தபஸ் பண்ணுறா, இந்த பூமி பிராட்டியான ஆண்டாள் சீவில்லிபுத்தூர்லேயே தபஸ் பண்ணுறா, திருநறையூர் பஞ்சலவள்ளி தாயார் நீலாதேவி அந்த கும்பகோணத்து பக்கத்தில் திருநறையூர் நாச்சியார் கோவில்னு சொல்லுவாள், அங்கே அவள் தபஸ் பண்ணுறா. இந்த 3 பேருக்கும் பிராட்டிமார்களுக்கும் இங்கே அதை பிராதான்யம் கொடுக்குறேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்லியிருக்கான். அதனால் சிபி சக்கரவர்த்தி ராஜாவை பார்த்து இந்த மார்க்கண்டேய மகரிஷி இந்த தாயாரும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, இந்த பெருமாள் ஸ்வேதவராக துருவாய் தோன்றினான் வழியேன்னு ஸ்வேதவராகம தோன்றியிருக்கான், இங்கே நீ பிரதிஷ்ட பண்ணணும், இந்த தாயாரும் பெருமாளையும் நீ பிரதிஷ்ட பண்ணணும்னு ஆக்ஞை இடுகிறார், கட்டளை இடுகிறார் மார்க்கண்டேய மகரிஷி. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டார். உடனே சிபி சக்கரவர்த்தி ராஜா புரட்டு போகிறார் அயோத்திக்கு. மறுபடியும் அங்கேருந்து புரட்டு போய் 3700 ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் அவளெல்லாம் அழைச்சிட்டு வரா. அவளெல்லாம் எங்கே இருக்கான்னா, யமுனைக்கும் கங்கைக்கும் இடையே உள்ள அந்தர்வேதிங்கிற கிராமத்திலிருந்து அவர்களெல்லாம் அழைச்சிட்டு வரா. அவர்கள் வருகிற காலத்திலே ரதத்தில் வரா. 3700 பிராமண ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் ரதத்தில் அழைச்சிட்டு வரார் சிபி சக்கரவர்த்தி ராஜா. அதில் ஒரு பிராமணர் பரமிச்சு விட்டார், ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சு விட்டார், பெருமாள் திருவடி அடைஞ்சு விட்டார், அப்பேற்பட்டவர் போயிட்டாரேன்னு வருத்தத்தோடு இருக்கும்படியான அந்த சிபி சக்கரவர்த்தி ராஜாவுக்கு எம்பெருமான் வருத்தப்பட வேண்டாம், நானே அந்த பிராமணன் அப்படின்னு பிராமண ரூபமாக 2வதாக காட்சி கொடுக்கிறார். முதல்ல ஸ்வேதவராகமாக காட்சி கொடுத்தார், அடுத்தது பிராமண ரூபத்திலே காட்சி கொடுத்தார். நான் தான் ஸ்வேதவராகமாக தோன்றினேன் அப்படின்னு அப்பயே சொன்னார் பிராமண ரூபத்தில் இருக்கும்படியான அந்த புண்டரீகாட்சன். அதுக்கப்புறம் இந்த 3700 பேர்களுக்கும் ஸ்வேதகிரியிலே ஒவ்வொருத்தர்களுக்கும் திருமாளிகை கிரகங்கள்லாம் கட்டி கொடுத்தார், வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தார் சிபி சக்கரவர்த்தி ராஜா. மார்க்கண்டேய மகர்ஷிக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ராஜா அத்தனை பேரும் அழைச்சிட்டு வந்துட்டா கைங்கரியத்துக்கு, இனி இந்த பெருமாளை அவருக்கு காட்சி கொடுக்க முடியாது பண்ணணும்னு சொல்லி உடனே அந்த ராஜாவுக்கு கட்டளை இடுறார். இந்த புத்துளையை மறைஞ்சானே ஸ்வேதவராகம் வெள்ளப்பன்றி, அந்த காமதேவனுடைய பாலை அபிஷேகம் பண்ணு, திருமஞ்சனம் பண்ணுண்டு அந்த கட்டளை இட்டார். திருமஞ்சனம் பண்ணிகிட்டே இருக்கிற காலத்திலே அந்த எம்பெருமான் தோன்றினான், புண்டரீகாட்சன் தோன்றினான். அஸ்தான் சேதசிமே நிரந்தரமசம் அம்போதர ஷியாமலகா
புண்ணிய ஸ்ரீமதி புண்டரீக நயனகா ஸ்வேதாச்சலே தஸ்திவான் மார்க்கண்டேய விகங்கராஜ புஜகாதீச க்ஷமா சேவிதா சந்திராதித்ய விதூத சாமரயுகோ லக்ஷ்மி சகாயோ ஹரி. அந்த எம்பெருமான் லக்ஷ்மி சமேதமாக அந்த புண்டரீகாட்சன் பங்கஜோல்லி சமேத புண்டரீகாட்சன் தோன்றினான், அவனை பிரதிஷ்டை பண்ணினார். இந்த கோவிலில் ஸ்வேதகிரியிலே எம்பெருமான் மூலஸ்தானத்திலே எழுந்தருளிருக்கான். ஐந்து பிராகாரங்கள், ஐந்து சுத்துக்கள். முதல்ல அஞ்சாவது பிராகாரம் தேரோடும் வீதி, நாலாவது பிராகாரம் கல்லறை வெள்ளறைன்னு சொல்லுவா. கல்லறை வெள்ளறை மின்னை இரு சுடரை வெள்ளறையுள் கல்லறமேல் பொன்னைங்கிறார் திருமங்க ஆழ்வார். அப்பேற்பட்ட நாலாவது பிராகாரம் அது கல்லறை வெள்ளறை சுத்துன்னு சொல்கிறது உண்டு. வடமேற்கு திக்கிலே சுவாமி மணவாள மாமணிகளுடைய சன்னதி எழுந்தருள் இருக்குது, மணவாள மாமணி சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவது பிரகாரத்திலே ஆழ்வார்கள்லாம் எழுந்திருக்கா. நம்மாழ்வார் என்ன, பெரியாழ்வார் என்ன, ஆண்டாள் என்ன, லக்ஷ்மி நரசிம்மர் சன்னது என்ன, சக்கரத்தாழ்வார் சன்னது என்ன, பலிபீடம் பிரார்த்தனா பீடம், அந்த பீடத்தில் தான் எம்பெருமான் இருக்கிறதாக சரித்திரம். ஆக அப்பேற்பட்ட பிரார்த்தனா பீடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறவர்கள்லாம் அந்த பிரார்த்தனை பண்ணிப்பார்கள், அபிஷேகம் பண்ணுவார்கள், அவளுடைய குறையெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு ஒரு ஐதீகியம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரகாரம் தட்சிணாயன வாசல் உத்தராயண வாசல் சுத்தம்னு சொல்லுவா, சித்திர மண்டபம் சுத்தம்னு சொல்லுவா. அங்கே பல பிம்பங்கள்லாம் இருக்குது, மூணு சரித்திரங்களை சொல்லும்படியான பிம்பங்கள்லாம் இருக்குது. ஒரு சரித்திரம் என்னன்னா, நாராயணன் பரத்வமா பரமாத்மாவா, இல்லை பிரஜாபதியான பிரம்மா பரமாத்மாவா, இல்லை ருத்ரன் பரமாத்மாவா. ரெண்டாவது பிரகாரம் தட்சிணாயன வாசல் உத்தராயண வாசல் சுத்தம்னு சொல்லுவா, சித்திர மண்டபம்னு சொல்லுவா. அங்கே இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்னார் அப்படின்னு இந்திராதி தேவர்களெல்லாம் கையிலே புஷ்பங்களை வச்சுக்கொண்டு இந்த எம்பெருமானுக்கு அந்த பல்லாண்டு படணும்னு காத்துட்ருக்கா. அப்பேற்பட்ட சுத்துலே மூணு சரித்திரங்களை சொல்லும்படியான பிம்பங்கள்லாம் இருக்குது. ஒன்று, ஈஸ்வரன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கினது, கிருடனுக்கு கர்வபங்கம் நீங்கினது, யார் பரமாத்மா, மும்மூர்த்தியிலே யார் பரமாத்மா, பிரம்மா பரமாத்மான்னு ஒருத்தர் சில பேர் சொல்கிறா, சிவன் பரமாத்மான்னு சில பேர் சொல்கிறா, நாராயணன் பரமாத்மான்னு சொல்கிறா. இது யார் பரமாத்மான்ங்கிறத முனிவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துருத்தோம். அப்போ நாரதர் அங்கேருந்து வந்தார். இந்த மூணு பேர்களே ஒத்தர் காலை நீட்டினார், ஒத்தர் காலை அலம்பினார், ஒத்தர் அந்த கால அலம்பின தீர்த்தத்தை தலையிலே தரித்தார். இதில் யார் பெரியவர்னு நீயே பார்த்துக்கோ. இந்த சரித்திரத்தை சொல்லும்படியாக உத்தராயண வாசல் மேலே இந்த சரித்திரம் சொல்லும்படியான நாராயணன் அந்த வைகுண்டநாதன் காலை நீட்டின்றிருக்கான். பிரம்மா அந்த கமண்டலத்திலேருந்து அபிஷேகம் திருமஞ்சனம் பண்ணுகிறார். அந்த தீர்த்தத்தை அந்த ருத்ரனானவன் தலையிலே தரிக்கிறான், கங்காதரனாக சேவை கொடுக்கிறான். இதெல்லாம் உத்தராயண வாசத்தில் இந்த பிம்பங்கள்லாம் இருக்குது. ருத்ரன்னு பேர். இந்த கங்கா தீர்த்தத்தை தரித்தபடியாலே அவன் சிவனானான். சிவன்னா மங்களம், அவனுக்கு மங்களம் ஏற்பட்டதுன்னு சரித்திரம். இந்த சரித்திரத்தை சொல்லும்படியான பிம்பங்கள்லாம் அங்கே இருக்குது. அதே மாதிரி பிரம்மகத்தி தோஷம், ஈஸ்வரன் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டுடுத்தும். ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கும் அஞ்சு தலை, சிவனுக்கும் அஞ்சு தலை. இந்த பிரம்மா ஆறு சிவன் ஆறுன்னு ரொம்ப பேருக்கு குழப்பமாக இருந்தது. இதை பொறுக்க முடியாத ருத்ரனானவன் தன்னுடைய தகப்பன்னோட பார்க்காம பிரம்மாவனுடைய ஒரு தலையை கிள்ளிட்டார். அந்த கிள்ளின உடனே அந்த கபாலமானது அந்த ஈஸ்வரனான சிவனுடைய ருத்ரனுடைய கையிலே அப்படியே வீசிக்கொண்டது. அது மாட்டிக்கொண்ட உடனே அது அது விடுபடலை. அதுக்காக யார்கிட்ட போய் இந்த தோஷத்தை நீக்கிறதுன்னு கேட்கும்போது அந்த பெருமாள் இடத்துல பகவதி பிக்ஷான் தேகி பிக்ஷை கேட்குறார். பிக்ஷை கேட்ட உடனே பங்கஜோலி சமேத புண்டரீகாட்சன் நெத்திலிருந்து வேர்வை அப்படி தெளிக்கிறார். அந்த கபாலமானது அப்படி நூறு மடங்காக அப்படியே முடிஞ்சு போயிடுது. ஆக அந்த கபாலம் ஈஸ்வரனுடைய தோஷம் நிவர்த்தி ஆகிடுது, பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகிடுது. அதே மாதிரி அந்த பிம்பமும் அங்கே இருக்குது. அடுத்தது கருடனுடைய கர்வபங்கம். கருடனுக்கு சுமுகன்னு ஒரு பாம்பு, அதை பிடிக்கணும்னு புரட்டு வரார். அந்த சுமுகங்கிற பாம்பு பெருமாள் திருவடியிலே போய் ஆசிரித்து சரணாகதி பண்ணிடுத்தோம். சரணாகதி பண்ணின சுமுகனை காப்பாற்றணுங்கிறதுனால பெருமாள் வந்து கருடாழ்வாரை நீ புரட்டு போயிடு, இதை ஒன்றும் பண்ணாதேன்னு சொல்கிறார். அப்போ கருடனுக்கும் பெருமாளுக்கும் வாக்குவாதம் நடக்குது. என்னுடைய ஆகாரம் நீ கொடுக்கணும்னு கேட்குறார். இது உன்னுடைய ஆகாரமாக இருந்தாலும் சரணம்னு பற்றிட்டான், சரணாகதி பண்ணுறவோட காப்பாற்றுறது தான் என்னுடைய கடமை, அதனால் நான் தர முடியாதுன்ட்டார். உடனே கருடன் சொல்கிறார், நான் உன்னையே தூக்குகிறேன், உன்னையே தூக்குகிறேன், உன்னையே தாங்குகிறேன் அப்படின்னு கர்வத்தோடு சொல்கிறார். நீ என்னை தாங்குகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்டவரலை அவன் தோளில் வைக்கிறார். அவனால் அது முடிய தாங்க முடியாது மூர்ச்சித்து விழுந்தான். அப்புறம் எம்பெருமானந்தத்தில் க்ஷமா பெற்றுக்கொண்டான்னு சரித்திரம். ஆக இந்த சரித்திரத்தை சொல்லும்படியான கருடனுடைய கர்வம் நீங்கித்து, ஈஸ்வரனுடைய தோஷம் நீங்கித்து, இந்த நாராயணன் தான் பரமாத்மா. இந்த மூணு சரித்திரங்களும் சொல்லும்படியான இரண்டாவது சுத்து. அடுத்தது இது மூணாவது சுத்து, இரண்டாவது சுத்து.
அடுத்த முதல் சுத்தானது திருவண்ணாழி பிரதட்சணம்னு சொல்லுவாள். மூலஸ்தானத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மூலஸ்தானத்திலே பெருமாள் எழுந்தருளியிருக்கார். மூலவரானவர் புண்டரீகாட்சன், சூரியன் சந்திரன் சாமர கைங்கரியம் பண்ணுறா, இந்த கிருடாழ்வார் ஆதிசேஷன்லாம் என்ன கைங்கரியம் பண்ணணும்னு அஞ்சலி முகமாக இருக்கா, மார்க்கண்டேய மகர்ஷி பூமி பிராட்டியும் திருவடியிலே கைங்கரியம் பண்ணுறேன்னு அஞ்சலி முகமாக இருக்கா, அப்போ ஏற்பட்ட எம்பெருமான் எழுந்தருளியிருக்கான். ஆழ்வார் அளப்பில் ஆரமுதை அவருக்கு அருள் விளக்கினை சென்னு வெள்ளரை காண்டுமேன்னு சொல்கிறார். அருள் விளக்குன்னு அந்த எம்பெருமானை கொண்டாடுறார். அவன் ஆதியினர் ஆதின்னு அளப்பறி ஆதின்னு சொன்னால் அப்போ ரொம்ப கழவனோ அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் இடத்துல சிஷ்யரெல்லாம் கேட்குறாளாம். இல்லை, அந்த பெருமாள் கழவன் ஆதி தான், ஆனால் ஆதின்னு கழவன் கிடையாது, அமுதனாக இருக்கிறான். திருமங்கை ஆழ்வார் மஞ்சுளா மணிமாடங்கள் சூழ் திருவள்ளர் அதன்மேயா அஞ்சனம் புறையும் திருவுருவனை ஆதியை அமுதத்தை ஆதின்னு சொல்கிறார், அமுதன்னு சொல்கிறார். திருமங்கை ஆழ்வாரை பார்த்து சிஷ்யர்கள்லாம் கேட்டாராம், இந்த பெருமாளை ஆதின்னு சொல்கிறதுனால கிழவனோ அப்படிங்கிறார். கிழவனோன்னு கேட்டால் அடுத்த சப்தம் சொல்லியிருக்கேனே, அமுதன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டுமா, அளப்பில் ஆரமுதை அமரர்க்கு அருள் விளக்கினை சென்னு வெள்ளரை காண்டுமே. அவனுடைய அவன் அமுதன் மட்டும் இல்லை, ஆறாமுதன், அளப்பில் ஆறாமுதன், அப்பேற்பட்ட எம்பெருமான் திருவள்ளுவரால் எழுந்தருளிருக்கான். அவன் அருள் விளக்கு, அருள் புரிய அருள் புரியேன்னு பெரிய திருமொழியில் 9 பாசுரத்தில் சொல்கிறார். ஓரோரு அவதாரமாக சொல்லி அப்பேற்பட்ட எம்பெருமானே எனக்கு அருள் புரிய வேணும், எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு திருமங்கி ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அப்பேற்பட்ட அருள் விளக்கான பங்கஜவல்லி சமேத புண்டரீகாட்சனை தரிசனம் பண்ணி எல்லா க்ஷேமத்தையும் அடைந்து அனுகிரகத்தை பெற வேணும்னு பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம் ரத்தாப்ஜபத்ரநேத்ராய ஸ்வேதாஜலநிவாசினே ஸ்ரீ விஷ்ணு சித்தநிதயே நித்யஸ்ரீர் நித்யமங்களம். திருவள்ளரையில் 2 ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணினார். ஒரு ஆச்சாரியர் உய்யக்கொண்டார், மற்றொருவர் எங்களாழ்வான். இந்த உய்யக்கொண்டாருக்கு இயற்பெயர் புண்டரீகாட்சர், புண்டரீகாட்சர்னு அந்த பெருமாளுடைய பெயர் தான் வச்சுருக்கா. அவர் வந்து நாதமுனிகளுடைய சிஷ்யர். அந்த நாதமுனிகளுடைய சிஷ்யரான அந்த உய்யக்கொண்டார் புண்டரீகாட்சரை உய்யக்கொண்டார். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் இந்த லோகத்திலே பரப்பி எல்லாரையும் உய்யும்படியாக பண்ணிறபடியாலே இவரை உய்யக்கொண்டார்னு கொண்டாடினார் நாதமுனிகள். அதனால் அவர் உய்யக்கொண்டார் ஆனார். அப்பேற்பட்ட ஆச்சாரியர் உய்யக்கொண்டார். அடுத்தது எங்களாழ்வான். அவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர்னு அவருக்கு பெயர். விஷ்ணுவை சித்தத்திலேயே கொண்டபடியாலே விஷ்ணு சித்தர், விஷ்ணுவனுடைய சித்தத்திலேயே இவர் இருக்கிறபடியாலே இவர் விஷ்ணு சித்தர்னு கொண்டாடுவார். அப்பேற்பட்ட விஷ்ணு சித்தரை எங்களாழ்வான்னு கொண்டாடினதே சுவாமி எம்பெருமானார். எம்பெருமானார்னா ஆறு ராமானுஜர் உடையவர்னு சொல்லுவா, ராமானுஜர்னு சொல்லுவா, பாஷ்யக்காரர்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட எம்பெருமானார் இந்த திருவள்ளரிலே பல வருஷங்கள் தங்கியிருக்கார். அவர் தங்கியிருக்கிற காலத்திலே இந்த விஷ்ணு சித்தரான எங்கள் குலகூடஸ்தரான எங்கள் முன்னோரான அந்த விஷ்ணு சித்தர் அவரை போய் தண்டம் சமர்ப்பித்து சன்னியாசியான ராமானுஜரத்திலே பேசிகிட்டு இருக்கார். அப்போ பேசுகிற காலத்திலே அவருடைய சரித்திரங்கள்லாம் மேதாவிலாசத்தை அறிந்து இவரை கொண்டு சீவாஷ்யத்தை முடிக்கணும், 3/4 குறத்தாழ்வானை கொண்டு முடிச்சிட்டார், மீதி காப்பங்கை முடிக்கணும், இவரை கொண்டு முடிக்கணும்னு நினைக்கிறார். மீதி காப்பங்கை முடிச்சுடுறார். அந்த குறத்தாழ்வானுடைய மேதாவிலாசமே ஞானமே அறிவே இவருக்கு இருக்குது, அந்த ஆழ்வானே இவரோ எங்களாழ்வான் அப்படின்னு கொண்டாடுறார் சுவாமி எம்பெருமானார். ராமானுஜர் இந்த விஷ்ணு சித்தரை எங்களாழ்வான்னு கொண்டாடுறார். அப்பேற்பட்ட வம்சத்தில் தோன்றின எங்களுக்கு இங்கே புண்டரீகாட்சனுக்கு சில கைங்கரியெல்லாம் வச்சுருக்கா, அதை நாங்கள் செவ்வனே பண்ணிக்கிறோம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா ப்ரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவ்யம் தெய்வமாக்னிகம் உத்திஷ்டோதிஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு. மாதஸ் சமஸ்த புவனஸ்ய புலோமஜா வாக்
கௌர்யாதிதேவ வனிதா பரிசேவநாட்யே காருண்ய நீரபரிதாச்சுத காதயோகாத் த்ரிஸ்யேஸ்து பங்கஜலதே தவ சுப்ரபாதம். ஸ்ரீநீலிகா விபின சம்பவ திவ்யமூர்த்தே பிராதான்யமாப்துமயி சீர்ண தபஸ்துஷீலே பத்மாசனே சமுபவிஷ்ட உதாரகீர்த்தே ஸ்வேதாத்ரிநாததைதே தவ சுப்ரபாதம். மார்த்தண்டயேஷ உதயாச்சல ஸ்ருங்கமேதி கல்ஹாரமுக்ய குசுமானி விகஸ்வராணி ஆஸ்லிஷ்யதானி பவனசுரபி பிரவாதி ஸ்வேதாத்ரிநாயக விபோ தவ சுப்ரபாதம். நிஹாரசிக்த த்ருணமப்யவஹர்த்துமேதே கச்சந்தி சைரிபகணாசகலாசுதிக்ஷோ கூஜந்தி கோகிலமுகாமதுரம் விஹங்காஹ ஸ்வேதாத்ரிநாயக விபோ தவ சுப்ரபாதம். தீர்த்தேஷு பஞ்சசுக்ருதாப்ளவ நிர்மலாங்காஹ ஸ்ரத்தான்விதாக்ஷிதி சுராசமுபாசதேமி த்வாம் புண்டரீகநயனம் ரவிமண்டலஸ்தம் ஸ்வேதாத்ரிநாயக விபோ தவ சுப்ரபாதம். பிரேம பிரகர்ஷ பரதந்திரமனா பிரபுர்ணஹ ஸ்ரீபட்டநாதமுனிராட்பட தித்வதீயம் கிருஷ்ணாவதாரசரிதம் மதுரைர்வசோபிஹ ஸ்வேதாத்ரிநாயக விபோ தவ சுப்ரபாதம். பத்தாஞ்சலி சஹ சுக்ருத பரகால சூரிஹி த்வத்காங்கயான நமுகான் விபவாவதாரான் உத்காய தீஹ மதுரம் பரயாச்ச பக்த்யா ஸ்வேதாத்ரிநாயக விபோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீபுண்டரீகநயனாக்ய குருத்தமோடசௌ பத்யானி சூரிரசிதான்யனுசந்ததானஹ த்வத்சந்நிதே ரபிமுகோனத ஆஜீஹிதே ஸ்வேதாத்ரிநாயக விபோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குருராத் சக சிஷ்ய வர்கஹ பாஷ்யாம்ருதம் ரசயிதா தவ மங்களானாம் ஆசாசனே ச நிரத சமுபஸ்திதோடத்ர ஸ்வேதாத்ரிநாயக விபோ தவ சுப்ரபாதம். சப்தர்ஷயோ முகரயந்தி திசஸ்வனுத்யா த்வத்பாத பக்தி பரிசோதித வாக் ப்ரவ்ருத்யா கார்த்தஸ்வராபத்ருத சங்கர தாங்கஹாரின் ஸ்வேதாத்ரிநாயக விபோ தவ சுப்ரபாதம். தேவர்ஷ பஞ்சவலன சூரஜ நைருதாம்போ
नाथ प्रभञ्जन गुभेर कपालिनस्ते कीर्तिं गृणन्ति सकला सुहरित्सु भक्त्या श्वेतात्रिनायक विभो तव सुप्रभातम्। सूर्यकरोचलितचामरएकतेडसौ वामेदरे ससत रोस्पितताडपरत्र अन्ये ग्रहा उचितवृत्य ईटते त्वां श्वेताद्रिनायक विभो तव सुप्रभातम्। श्रीमन्मृकण्डसूत एष तवाङ्घ्रिपद्म स्याराधनं वसुधया प्रयतो विदत्ते स्ताक्ष्योढविभोगिपदिना सह सेवते त्वां श्वेताद्रिनायक विभो तव सुप्रभातम्। श्रीमत्स्य कच्छभवराह नृपञ्जवक्त्र चक्रानुजस्वतितिरामदिने सवंस्य तालाङ्गयादवकुलोदयकल्किरूप श्वेताद्रिनायक विभो तव सुप्रभातम्। श्रीशैलनाद गुरुवंशसुधाब्दिचन्द्र श्रीराममिश्रकरुणा परिणामरूपं ये सुप्रभातमिदमातरः पडन्ति देशां सरोजनयनो विदधातु शर्म। எம்பெருமான் பரத்வம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் என்று சொல்லக்கூடியதான ஐந்து அவஸ்தைகளையும் ஐந்து ஸ்லோகங்களிலே மிகவும் விசேஷமாக ஸ்தோத்ரீகரித்ததான எங்களாழ்வார் வம்சத்தினர் இன்றைய தினமும் எம்பெருமானுக்கு அனவரதம் கைங்கரியம் அல்லும் பகலும் அனுபவித்துக் கொண்டு கைங்கரியம் செய்து வரக்கூடியதான அந்த திருவள்ளரை என்றும் ஸ்வேதாத்ரி என்றும் ஸ்வேதகிரி என்றும் சொல்லப்படதான இந்த திவிதேச எம்பெருமானுக்கு மிகப்பெரியதான ஒரு 108 நாமாவளிகளை கொண்டு அர்ச்சனைகள் இப்பொழுது அடியேன் செய்விக்கின்றேன். அதை எல்லோரும் சேவித்து இந்த புராணோக்தமான இந்த திவிதேச அர்ச்சனையை அனுதினமும் செவியார கேட்கும்படியாகவும் அந்தந்த இல்லத்தில் உள்ள எம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வித்தால் நிச்சயம் எம்பெருமான் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் திருவள்ளரை புண்டரீகாட்சன் பங்கஜவல்லித்தாயார் அவருடைய பரிபூர்ணமான திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கும், லோகம் க்ஷேமமாக இருக்கும் என்பதாக இந்த அர்ச்சனையை அடியேன் விண்ணப்பிக்கின்றேன். இதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருபை. ஆகிய நம்முடைய பூர்வாச்சாரியர்களை அனுசந்தித்துக் கொண்டு இந்த அர்ச்சனையை அடியேன் விண்ணப்பிக்கின்றேன். எல்லோரும் செவிமடுக்க வேண்டுமாய் கேட்க வேண்டுமாக பிரார்த்திக்கிறேன். ஓம் ஸ்ரீ புருஷாய நமஹ.
புண்டரீகாட்சாய நமஹ, ஓம் பூதாத்மனே நமஹ, ஓம் புருஷத்தமாய நமஹ, ஓம் புராதனாய நமஹ, ஓம் புண்ணியகீர்த்தயே நமஹ, ஓம் புண்டரீக வரப்ரதாய நமஹ, ஓம் புஷ்பஹாசாய நமஹ, ஓம் பூரயித்ரே நமஹ, ஓம் புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, ஓம் பூர்ணாய நமஹ, ஓம் புரந்தராய நமஹ, ஓம் புஷ்டாய நமஹ, ஓம் புஷ்கராட்சாய நமஹ, ஓம் புனர்வசவே நமஹ, ஓம் புருஜிதே நமஹ, ஓம் புத்ரதாய நமஹ, ஓம் புண்ணியாய நமஹ, ஓம் புரோதசே நமஹ, ஓம் புருஷோத்தமாய நமஹ, ஓம் புராண புருஷாய நமஹ, ஓம் புஹூதாய நமஹ, ஓம் புஷ்டிதாய நமஹ, ஓம் பூர்ணமங்களாய நமஹ, ஓம் புராரிபாதகஹராய நமஹ, ஓம் பூர்வஜாய நமஹ, ஓம் புஜகேஷ்டதாய நமஹ, ஓம் பூதனா பிராணக்னே நமஹ, ஓம் பூஜ்யாய நமஹ, ஓம் புண்ணியதீர்த்தே கணோஜ்வலாய நமஹ, ஓம் பூர்ணேந்து வக்ராய நமஹ, ஓம் புண்ணியாத்மனே நமஹ, ஓம் புஷ்பவத்ருத சாமராய நமஹ, ஓம் புண்ணிய ஸ்வேதாக்ரிநிலையாய நமஹ, ஓம் பூர்வ புண்ணிய புரஸ்கிருதாய நமஹ, ஓம் பரமாத்மனே நமஹ, ஓம் பரஞ்சோதிஷே நமஹ, ஓம் பத்மநாபாய நமஹ, ஓம் பரிக்ரஹாய நமஹ, ஓம் பராய நமஹ, ஓம் பரார்த்தயே நமஹ, ஓம் பவனாய நமஹ, ஓம் பத்மகர்பாய நமஹ, ஓம் பராயணாய நமஹ, ஓம் பத்மாதபப்பலாய நமஹ, ஓம் பத்மினே நமஹ, ஓம் பரமேட்டினே நமஹ, ஓம் பராத்பராய நமஹ, ஓம் பர்ஜன்யாய நமஹ, ஓம் பாவனாய நமஹ, ஓம் பிராணாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் பிராம்சவே நமஹ, ஓம் பிரதர்தனாய நமஹ, ஓம் பிருதவே நமஹ, ஓம் பிரபூதாய நமஹ, ஓம் பிரபவாய நமஹ, ஓம் பிரியகிருதே நமஹ, ஓம் பிரத்யயாய நமஹ, ஓம் பதாய நமஹ, ஓம் பிரத்யும்னாய நமஹ, ஓம் பிராணநிலையாய நமஹ, ஓம் பிரகாஷாத்மனே நமஹ, ஓம் பிரமோதனாய நமஹ, ஓம் பிரியார்தாய நமஹ, ஓம் பிராணதாய நமஹ, ஓம் பிரார்த்தாய நமஹ, ஓம் பிரசன்னாத்மனே நமஹ, ஓம் பிரஜாபதயே நமஹ, ஓம் பிராணதிரதே நமஹ, ஓம் பேஷதாய நமஹ, ஓம் பிராஜ்ஞாய நமஹ, ஓம் பிரதிதாய நமஹ, ஓம் பரமேஸ்வராய நமஹ, ஓம் பிரஜாபவாய நமஹ, ஓம் பிரஜாத்யக்ஷாய நமஹ, ஓம் போத்ரி ரூபாய நமஹ, ஓம் பிரதாபனாய நமஹ, ஓம் பிரதிஷ்டிதாய நமஹ, ஓம் பிரதிரதாய நமஹ, ஓம் பிரக்ரஹாய நமஹ, ஓம் பிராணஜீவனாய நமஹ, ஓம் பிரகாசனாய நமஹ, ஓம் பரம்தாம்னே நமஹ, ஓம் பிரமாணாய நமஹ, ஓம் ப்ரீதிவர்தனாய நமஹ, ஓம் பக்ஷீந்திரவாஹனாய நமஹ, ஓம் வாசினே நமஹ, ஓம் பத்மநாபாய நமஹ, ஓம் பதத்ரிபாய நமஹ, ஓம் பிராஜ்யாயுஷ்ப மிருகண்டூதத்த பூஜிதாய நமஹ, ஓம் பாபநாசனாய நமஹ, ஓம் பிராப்தாத்ம வைபவ ஸ்ரீஷாய நமஹ, ஓம் பிரணதோராகநாயகாய நமஹ, ஓம் பிரசத்த வசுதா சேவியாய நமஹ, ஓம் பரமானந்ததாயகாய நமஹ, ஓம் பீதாம்பரதராய நமஹ, ஓம் பத்யாய நமஹ, ஓம் பிரமோதினே நமஹ, ஓம் பரிதோஷகாய நமஹ, ஓம் பதயே நமஹ, ஓம் பிரஜாபதி ஸ்துதாய நமஹ, ஓம் பினாகினே நமஹ, ஓம் பிரபிதாமஹாய நமஹ, ஓம் பிரசத்த சிபீர்
पृथ्वीविद्ये साक्षात्कृतचतुर्भुजाय नमः ॐ पूर्णभवदाय नमः ॐ पूर्णकामाय नमः ॐ प्रणताभीष्टदायकाय नमः ॐ श्वेताद्रिनाथाय नमः ॐ पङ्कजनाय केशमेत श्री पुण्डरीकाक्षाय नमः ॐ श्रीभूमनीळानायिकासमेत पुण्डरीकाक्षपरब्रह्मणे नमः भक्ताभीष्टफलप्रदस्वामिने नमः मन्त्रपुष्पं समर्पयामि सुवर्णपुष्पं समर्पयामि समस्तराजोपचारपूजा समर्पयामि ॐ मङ्गलं भगवान् विष्णुर्मङ्गलं मधुसूदनः मङ्गलं पुण्डरीकाक्ष मङ्गलं तव सर्वदा मङ्गलाशासनपरैर्मदाचार्यपुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम् सर्वे जनाः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु समस्तसन्मङ्गलानि सन्तु। ஸ்ரீ திருவள்ளரை புண்டரீகாட்சப்பெருமாளுடைய தியான ஸ்லோகம். ஆஸ்தேதசி மே நிரந்தரமசம்போதரஸ்யமளஹ புண்ணியே ஸ்ரீமதி புண்டரீகநயனஹ ஸ்வேதாச்சலேதஸ்திவான் मार्कण्डेय विहङ्गराज भुजगाधीशक्षमाद् सेवितः चन्द्रादित्य विधूतचामरयुगो लक्ष्मी सहायो हरिः। दिव्यदेशங்களிலே மிகவும் உயர்ந்ததான திருவள்ளரை எனும் திவ்யதேசத்தை பற்றி பெரியாழ்வார் அருளி செய்த காப்பிடல் எனும் பாசுரம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. விண்ணப்பம் செய்பவர் தேரெழுந்தோர் ஸ்ரீராமன் பட்டாச்சாரியார். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் மந்திரமாமலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்னார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்னாய் அந்தியம்போதிதுவாகும் அழகனே காப்பிடவாராய் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் மந்திரமாமலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்றார் சந்திரம் மாளிகை சேரம் சதுரர்கள் வெள்ளரை நின்னாய் அந்தியம்போதிதுவாகம் அழகனே காப்பிடவாராய் கண்ணுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசுவெல்லாம் நின்னொழிந்தேன் உன்னை கூவி நேசமேலொன்னுமிலாதாய் மண்ணில் நின்னேலந்திப்போது மதில் திருவள்ளரை நின்னாய் நன்னு கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிடவாராய் செப்பெதும் என் முலையார்கள் சிறுசோறும் இல்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உறப்பப்போய் அடிசிலும் உண்டலையாழ்வாய் முப்போதும் வானவரேத்தம் முனிவர்கள் வெள்ளரை நின்னாய் இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிடவாராய் கண்ணில் மணல் கொடுதூவி காலினாய்ப் பாய்ந்தன என்னென்ன
எண்ணரும் பிள்ளைகள் வந்திட்டு இவரால் முறைப்படுகின்றார். கண்ணனே வெள்ளரை நின்னாய், கண்டாரோடே தீமை செய்வாய், வண்ணமே வேலையதொப்பாய், வள்ளலே காப்பிடவாராய். பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வாய், எல்லாம் உன்மேல் அன்னி போகாது, எம்பிரான் நீ இங்கே வாராய். நல்லார்கள் வெள்ளரை நின்னாய், ஞான சுடரே உண்மேனி சொல்லார வாழ்த்தி நின்னேத்தி சொப்பட காப்பிடவாராய். கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிற செம்மயிர்ப்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு. மஞ்சுதவள் மணிமாட மதில் திருவள்ளரை நின்னாய், அஞ்சுவன்னி அங்கு நிற்க அழகனே காப்பிடவாராய். கள்ளச்சகடம் மருதம் கலக்கழிய உதை செய்த பிள்ளையரசேனீ, பேயை பிடித்து முறையுண்ட பிள்ளை உள்ளவாரொன்னும் அறியேன். ஒளியுடை வெள்ளரை நின்னாய், பள்ளிக்குள் போதிதுவாகம் பரமனே காப்பிடவாராய். இன்பமதனை உயர்த்தாய், இமையவர்க்கென்னும் அறியாய். கும்பக்களிரட்ட கோவே கொடுங்கஞ்சன் நெஞ்சினில் கூத்தே, செம்பொன் மதில் வெள்ளரையாய், செல்வத்தினால் வளர்பிள்ளாய். கம்பக்கபாலிகானங்கு கடிதோடி காப்பிடவாராய். இருக்கொடு நீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்னார். தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லுக்கொள்ளாய் சில நாள், திருக்காப்பு நான் உன்ன சாத்தத்தேசுடை வெள்ளரை நின்னாய். உருக்காட்டும் அந்தி விளக்கு இந்நொடிகொள்ள எத்துகேன் வாராய். போதமர் செல்வ கொழுந்து புனர் திருவெள்ளரையானை, மாதர்க்குயர்ந்த அசோதை மகன் தன்னை காப்பிட்ட மாத்தம், வேதப்பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை, பாதப்பயன் கொள்ளவல்ல பத்தருள்ளார் வினை போமே. போதமர் செல்வ கொழுந்து புனர் திருவெள்ளரையானை, மாதர்க்குயர்ந்த அசோதை மகன் தன்னை காப்பிட்ட மாத்தம், வேதப்பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை, பாதப்பயன் கொள்ளவல்ல பத்தருள்ளார் வினை போமே. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். திருமங்கையாழ்வார் திருவள்ளரை எம்பெருமான் விஷயமாக அருளி செய்த பெரிய திருமொழி அதிலே ஒரு பதிகம். வெண்ணி மாமழுவேந்தி முன்மண் மிசை மன்னரை மூவழுகால் கொன்ன தேவ, நின் குறைகழல் தொழுவதோர் வகையனக்கருள் புரியே. மண்ணில் மாம் பொழில் நுழை தந்து மல்லிகை மௌவலின் போதலர்த்தி, தென்னல் மாமணம் கமழ் தரவரு திருவள்ளரை நின்னானே. வெண்ணி மாமழுவேந்தி முன்மண் மிசை மன்னரை மூவழுகால் கொன்ன தேவ,
நின் குறைகழல் தொழுவதோர் வகையன கருள் புரியே. மண்ணில் மாம் பொழில் நுழை தந்து மல்லிகை மௌவலின் போதலத்தி தென்னல் மாமணம் கமல் தரவரு திருவள்ளரை நின்னானே. வசையில் நான் மறை கடத்த அம்மலர்கருளி முன் பரிமுகமாய் இசைகள் வேதநூலன் இவை பயந்தவனே எனக்கருள் புரியே. உயர்கள் மாதவி போதொழுலாவிய மாருதம் வீதியின் வாய் திசையெல்லாம் கமழும் பொழில் சோழ் திருவள்ளரை நின்னானே. வசையில் நான் மறை கடத்த அம்மலரையற்கருளி முன் பரிமுகமாய் இசைகள் வேதநூலன் இவை பயந்தவனே எனக்கருள் புரியே. உயர்கள் மாதவிப்போதொழுலாவிய மாருதம் வீதியின் வாய் திசையெல்லாம் கமழும் பொழில் சோழ் திருவள்ளரை நின்னானே. வெய்யனாய் உலகேழுடன் அலிந்தவன் உடலகம் இருபிளவாம் கையில் நீளுகுர்படையது வாய்த்தவனே எனக்கருள் புரியே. மையினார் தருவராலினம் பாய வண்தடத்திடைக்கமலங்கள் தெய்வனாருமுன் பொய்கைகள் சோழ் திருவள்ளரை நின்னானே. வாம் பரியுக மன்னர்தம் உயிர்ஷக ஐவர்கட்கருசடித்த காம்பினார் திருவேங்கட பொறுப்ப நின் காதலை அருளெனக்கு மாம் பொழில் தளிர் கோதிய மடக்குயில் வாயதுதுவற்பெய்த தீம்பலங்கனித்தேனது நுகர் திருவள்ளரை நின்னானே. மானவேல் உண்கண்மடவரல் மண்மகள் அழுங்க முன்னீர் பரப்பில் ஏனமாகியன் நிருநிலமிடந்தவனே எனக்கருள் புரியே. காணமாமுல்லை கழைக்கரும்பேறி வெண்முறுவல் செய்து அலர்கின்ன தேனின் வாய் மலர் முருகுகக்கம் திருவள்ளரை நின்னானே. பொங்குநீள் முடி அமரர்கள் தொழுதழ அமுதினை கொடுத்தளிப்பான் அங்கோர் அமையதாகிய ஆதினின் அடிமையை அருளனக்கு தங்கு பேடுடையோடு ஊடிய மதுகரம் தையலார் குடலனைவான் திங்கள் தோய் சென்னி மாடம் சென்னவனை திருவள்ளரை நின்னானே. ஆறினோடொரு நான்குடை நெடுமுடி அறக்கண் தன் சிரமெல்லாம் வேறு வேறு கவில்லது விளைத்தவனே எனக்கருள் புரியே. மாரில் சோதிமய சோதிய மரகதப்பாசடை தாமரை மலர்வார்ந்த தேரல் மாந்திவண்டு இன்னிசை முரல் திருவள்ளரை நின்னானே. ஆறினோடொரு நான்குடை நெடுமுடி அறக்கண் தன் சிரமெல்லாம் வேறு வேறு கவில்லது வளைத்தவனே எனக்கருள் புரியே. மாரில் சோதிய மரகதப்பாசடை தாமரை மலர்வாயிருந்த தேரல் மாந்திவண்டு இன்னிசை முரல் திருவள்ளரை நின்னானே. முன்னே வேழுலகு உணர்விண்ணி இருள்மக உம்பர்கள் தொழுதேத்த அன்னமாகி அன்னருமறை பயந்தவனே எனக்கருள் புரியே. மண்ணு கேதகை சூதகம் என்னுவை வனத்திடை சுரும்பினங்கள் தென்னவெண்ணு வண்டு இன்னிசை முரல் திருவள்ளரை நின்னானே.
அங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்றேன். அகலிடம் முழுதினயம் பாங்கினால் கொண்ட பரமா நிற்பணிந்தெழுவேன் என கருள் புரியே. ஓங்கு பிண்டி என் செம்மலரேறி வண்டுழிதர மாவேரி தீங்குயில் மிழத்தும் படப்பை திருவெள்ளரை நின்னானே. மஞ்சுளாமணி மாடங்கள் சோழ் திருவெள்ளரை அதன்மேய அஞ்சினம் புரையும் திருவுருவனை ஆதியை அமுதத்தை நஞ்சுலாவியவேல் வலவன் கலிகன்னி சொல்லை இரண்டம் எஞ்சலின் நின்னுயத்தவல்லார் இமையோர் கரசாவர்களே. மஞ்சுளாமணி மாடங்கள் சோழ் திருவெள்ளரை அதன்மேய அஞ்சனம் புரையும் திருவுருவனை ஆதியை அமுதத்தை நஞ்சுலாவியவேல் வலவன் கலிகன்னி சொல்லை இரண்டு எஞ்சலின் நின்னியத்தவல்லார் இமையோர் கரசு அவர்களே. திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். இரத்தாப்ஜபத்ரநேத்ராய ஸ்வேதாச்சல நிவாசினே ஸ்ரீ விஷ்ணு சிதயே சித்தநிதயே நித்யசீர் நித்யமங்களம். இரத்தாப்ஜபத்ரநேத்ராய ஸ்வேதாச்சல நிவாசினே ஸ்ரீ விஷ்ணு சித்தநிதயே நித்யஸ்ரீர் நித்யமங்களம். திருவள்ளரையம்பனவான் திருவடிகளே சரணம். வணக்கம். என் பெயர் குமரகுருபரன். நான் தமிழக அரசின் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்தபதியாக திருக்கோயில்கள் திருப்பணிகளை மேற்கொண்டு வருகிறேன். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்த திருவருகை என்ற இடத்தை பூர்வீகமாக கொண்டு வந்தவன் நான். இந்த திருவருகை என்கின்ற ஸ்தலத்தினுடைய பெருமையை ஒரு சில வரிகளில் உங்களுடன் கலந்து கொள்கிறேன். ஏனென்றால் இந்த கோவில் கட்டிடக்கலைக்கு முதன் முதலில் அழியாத பொருட்களை கொண்டு கட்டுமான கோயில் எழுப்பப்பட்ட இடம் இந்த திருவருகை ஆகும். இது புராணங்களில் திரிபுர வரம் என்றும் திரிபின்னர் திரிபுர வருகை என்றும் தற்சமயம் திருவருகை என்றும் வழங்கப்படுகிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் அப்பர் என்கின்ற திருநாவுக்கரசரால் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றம் செய்யப்பட்ட பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் என்பவரால் எடுக்கப்பட்ட கோயிலாகும். இது கருங்கற்கள் செங்கல் சுண்ணாம்பு கொண்டு கட்டப்பட்ட முதற் கோயிலாகும். அவரை தொடர்ந்து அவரது மகன் நரசிம்மவர்ம பல்லவன் பின் ராசசிம்மன் ஆகியோரும் தொடர்ந்து இந்த திருக்கோயில் பணியை மேற்கொண்டு அழகுற ஒரு சிறந்த பெரிய கோயிலை அமைத்துள்ளார்கள். அது திரிபுர வதம் என்கின்ற திருவருகை. இது புராணத்தில் திரிபுர சம்ஹாரம் எனக்குடைய 3 சுவர்களை அழிப்பதற்கு ஸ்ரீமன் நாராயணன் சரமாக வந்து இந்த திரிபுராதிகளை அழைத்ததாக புராண வரலாறு கூறுகிறார். இதே ஊரை பூர்வீகமாக கொண்டு தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த ஒரு சிற்பாச்சாரியன் வழியில் வந்த ஸ்தபதியாக நான். என் தந்தையாரும் அவரது முன்னோர்களும் இந்த தொழிலை சிறப்புற செய்து நெடுநாட்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். நான் அவர்களுடன் இணைந்து கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பணியை மேற்கொண்டு வருகிறேன். இந்த பணியை அடுத்த நிலையாக திருவெள்ளரை அருள்மிகு புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோயிலின் வடக்கு ராஜகோபுர கட்டுமானத்தில் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு ராஜகோபுரத்தின் மீதமுள்ள 5 நிலைகளை கட்டி முடிக்கும் பணியில்
ஈடுபட்டுள்ளேன். இந்த ராஜகோபுரம் பற்றிய வரலாற்று செய்திகளை முதற்கும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முற்காலங்களில் உயரமான திருமதர்களும் இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் மேல் கோபுரங்கள் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். நுழைவாயில்கள் இருந்துள்ளன. திருமதர்களின் இடையில் நுழைவாயில்கள் இருந்துள்ளன. ஆனால் அதன் மேல் இந்த கோபுரம் என்ற கட்டட அமைப்பு இருந்ததாக வரலாற்று சான்றுகள் இல்லை என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். சோழர்கள் காலத்தை எடுத்துக்கொண்டால் விமானங்கள் மிக உயரமான அளவில் கட்டப்பட்டும் கோபுரங்கள் உயரம் குறைந்த அளவில் கட்டப்பட்டதும் தெரிகிறது. எடுத்துக்காட்டாக தஞ்சை, மேலப்பழுவூர், திருபுவனம் போன்ற ஊர்களில் உள்ள கோயில்களில் இந்த ராஜகோபுரமானது குறைவான உயரத்தில் உள்ளது தெரிய வரும். முதன் முதலில் 12ஆம் நூற்றாண்டில் சுந்தரபாண்டிய மன்னன் என்பவரால் சிதம்பரத்தில் கட்டப்பட்ட ஏழுநிலை ராஜகோபுரமே முதன்மையானது என்று வரலாறு கூறுகிறது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் 1500 அதாவது 15ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்ட திருவண்ணாமலை 11 வரை அவரது காலத்தில் ராஜகோபுரங்கள் கட்டப்பட்டுள்ளது. இது கோபுரங்கள் என்று அழைக்கப்பட்டது பிற்காலத்தில் ராஜகோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் காரணம் என்ன கூற வரலாற்றில் கூறப்படுகிறது என்றால் கிருஷ்ணதேவராயர் மிக உயரமான கோபுரங்களை கட்டியதால் ராயர் கோபுரம் என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் அது ராஜகோபுரம் என்று வழங்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. பிற்காலத்தில் மதுரையில் மிக உயரமான கோபுரங்களை திருமலை மன்னர் கட்டுவித்தார் என்று வரலாறு கூறுகிறது. இந்த கோபுரம் என்பது எந்த இடத்தில் அமைகிறது என்பதற்கு சாத்திர நூல்கள் சிற்ப நூல்கள் விளக்கம் அளித்துள்ளது. இது மகாத்வாரம் என்று சொல்லக்கூடிய பெரிய நுழைவாயில். இது மதில்களை உயரமாக கட்டப்பட்ட மதில்களை இடையெழுத்து இடையில் மையத்தில் இடையெழுத்து அமைக்கப்படுகின்ற அமைப்பாகும். இந்த கோபுரமானது மகாத்வாரமானது எந்த இடத்தில் அமைய வேண்டும் என்று காசியம் சிற்பமும் மயமம் என்ற இரண்டு நூல்களும் தெளிவாக வரையறுத்து சொல்கின்றன. பெரும்பாலும் ஸ்தபதிகளுக்கு காசியப சிற்ப சாஸ்திரம், மயமதம், மானசாரம் போன்ற நூல்களே வழிகாட்டியாக பெரிதும் இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த காசியப சிற்ப சாஸ்திரம் இந்த மகாத்வாரமானது எவ்விடத்தில் எவ்வாறு அமைய வேண்டும் என்று தெளிவாக கூறியிருக்கிறது. காசியபம் பிரகாரங்களின் 4 திசைகளிலும் துவார சோபாதிகளை அமைக்க வேண்டும் என்று கூறுகிறது. இந்த துவார சோபாதிகள் என்பது கோபுரங்களின் பிரகாரங்களின் எந்தெந்த பிரகாரத்தில் எத்தனை நிலைகள் அதாவது எத்தனை அடுக்குகள் உள்ள கோபுரம் வர வேண்டும் என்று சொல்லப்படுவதே துவார சோபாதிகள் என்று சொல்லப்படுகிறது. அதன்படி 4 திசைகளிலும் துவார சோபாதிகள் 3 நிலையோ 5 நிலையோ 7 நிலையோ கொண்ட பிரகாரத்தின் அமைப்புக்கு ஏற்ப அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. பிரகாரத்தின் அந்த திருமலையின் பிரகாரத்தின் நீளத்தில் மையத்தில் துவார சோபாதிகள் அமைய வேண்டும். அல்லது மூலஹர்மியம் என்று சொல்லக்கூடிய கருவறையும் நேர் எதிரிலும் அமைக்கலாம். மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட நுழைவாயில்கள் அமைய வேண்டும் என்றும் சொல்கிறது. மற்ற திசைகளில் ஜாலாகாரமாகவும் இருக்கலாம். ஜாலாகாரம் என்பது சாலாகாரமானது சிறிய நுழைவாயிலாகவும் இருக்கலாம் என்று கூறுகிறது. மயநுழையிலும் இந்த பிரகார லட்சணமானது கூறப்பட்டுள்ளது. தேவாலய துவாரமானது மனிதர்களின் விருப்பம் போல் இஷ்டமான திக்கில் யுக்தியுடன் கல்பிக்கப்படுவதாகும் அப்படின்னு சொன்னது. திருக்கோயில்களில் 4 துவாரங்கள் 4 புறமும் அமைய வேண்டும் என்று சொல்வது அக்காலங்களில் திருக்கோயிலை ஒட்டியே நகரங்கள் அமைக்கப்பட்டது 4 புறங்களிலும். எனவே
அந்த சேவாதிகள் என்று சொல்லக்கூடிய பக்தர்கள் திருக்கோயிலுக்கு சென்றுவதற்கு வசதியாக மாங்கபுரமும் வாயில்கள் அமைக்கப்பட்டது. அல்லது திருக்கோயிலின் எப்பகுதியில் எந்த திசையில் நகரங்கள் பெரிதாக இருக்கிறதோ அந்த வழியை அந்த திசையில் பிரதான நுழைவாயிலை அமைத்து அதில் பக்தர்கள் சென்றுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கும். இங்கு திருவள்ளரை அருள்மிகு புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோயிலில் வடதிசையில் பிரதான நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு புறமும் தென்புறமும் சாலகாரமான சிறிய வாயில் அமைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளரில் அருள்மிகு புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோயிலில் வடக்கு திசையில் உள்ள ராஜகோபுரமானது தமிழகத்தில் கட்டப்பட்டுள்ள கோபுரங்களில் வித்தியாசமான அமைப்பை உடையதாகும். ஹொய்சால மன்னர்களால் கங்கர் என்பவருடைய கலைப்பாணியில் கட்டப்பட்ட கோபுரமாகும். ஒவ்வொரு அரசர்களுக்கும் சோழர் பாணி, பல்லவர்கள் பாணி என்பது போல் ஹொய்சாலாவில் கங்கர் என்பது பாணியில் இந்த கோபுரமானது கட்டப்பட்டதாகும். தற்சமயம் இரண்டு நிலைகளும் கட்டுமானம் நிறைய நின்றுள்ளது. கீழ்ப்பகுதி கருங்கல் கொண்டும் மேல்பகுதி செங்கல் சுண்ணாம்பு கொண்டும் கட்டுமானம் செய்யப்பட்டுள்ளது. பின் ஒரு சிறப்பு இந்த கோபுரம் அமைந்துள்ளது ஒரு மிகப்பெரிய பாறையாகும். இந்த திருக்கோயிலும் ஒரு குன்றின் மேல் கட்டப்பட்ட ஒரு கோயிலாகும். குன்றின் மேல் கட்டப்பட்ட கோயிலுக்கு மாடக்கோயில், மலைமல்கர் கோயில், தூங்கானை மாடக்கோயில், பெருங்கோயில், திருமலை கோயில் எனவும் தேவார பாடல்களில் கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் இது முழுவதும் வெள்ளை நிற பாறையின் மீது கட்டப்பட்டுள்ள திருக்கோயிலாகும். இந்த ஹொய்சால மன்னருடைய பாணியில் இதே கலைநுட்பத்துடன் மேலும் ஒரு ராஜகோபுரம் இந்த கடலூர் மாவட்டம் வெங்கடாம்பேட்டை என்ற கிராமத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது அவர்களுடைய கலைபாணி இங்கும் தெரிய வருகிறது. தற்சமயம் இந்த ராஜகோபுரம் ஏழு நிலைகளில் கட்டுமானம் செய்து பூர்த்தி அடைய உள்ளது. இதற்காக கல்காலம் என்று சொல்லக்கூடிய நுழைவு பகுதியானது, வாயு பகுதியானது உறுதிப்படுத்துதல் என்கின்ற உடைந்த தூண்கள், போதியல்கள், வழுதடைந்த பகுதிகளை மாற்றி மீண்டும் அதே தன்மையில், அதே கலையில் புதிய வாயு நிலைக்காக்கல், முகவுத்திரம் என்று சொல்லக்கூடிய எதிர் உத்திரம், கதவாடி என்கின்ற பின் உத்திரம், கதவு ஆடக்கூடிய உத்திரம் கதவாடி, அந்த உத்திரம் போன்றவைகள் மாற்றம் செய்யப்பட்டு பழமை மாறாமல் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் மேல் கட்டப்பட்டுள்ள இரண்டு நிலைகள், செங்கற்களால் கட்டப்பட்டுள்ள இரண்டு நிலைகளையும் உள்புறம் விழுந்து பழுதடைந்து விழுந்து சிதிலமடைந்திருந்த செங்கல் கட்டுமான பகுதிகளை அகற்றி மீண்டும் மரத்திலான உத்திரங்கள், திராவிகள் அமைத்து செங்கல் கொண்டு சுண்ணாம்பால் தளம் ஒட்டப்பட்டுள்ளது. தற்காலத்தில் இந்த திராவி, மரத்திராவி செங்கல் கொண்டு ஒட்டப்படும் பணிக்கு மெட்ராஸ் டெரஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தளமானது ஒவ்வொரு ராஜகோபுரத்தின் ஒவ்வொரு நிலையும் முடிந்தவுடன் அந்த நிலையின் மேற்பகுதியில் இந்த தளமானது மரத்திராவிகள் உத்திரங்கள் அமைத்து ஒட்டி நிறைவு செய்யப்படும். மரம் கொண்டு தளங்கள் ஒட்டப்படுவதால் பிற்காலத்தில் மரத்தில் ஏதேனும் பழுது ஏற்பட்டாலும் அவற்றை நீக்கி புதிய மரம் அமைத்துக் கொள்ளலாம். மற்ற அமைப்புகளை இவ்வாறு செய்ய இயலாது. தளம் ஒட்டுவதற்கு தேக்கு, இழுப்பை, ஈனு போன்ற மரங்கள் பயன்படுத்தலாம் என நூல்கள் கூறுகின்றன. தற்சமயம் திருவள்ளரை ராஜகோபுரத்திற்கு இழுப்பு மரங்களை பயன்படுத்தி உத்திரங்கள், திராவிகள் அமைத்து இந்த தளம் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த திராவிகள் மரங்கள் அமைத்து மரத்திலான திராவிகள் அமைத்து உத்தரங்கள் அமைத்து ஒட்டுவதற்கு முன்பு சோழர் காலத்தில் அவர்கள் கலைப்பாணியில் பெரும்பாலான திருக்கோயில்களில் மண்டபங்கள் செங்கல் சுண்ணாம்பு கொண்டு நெற்றிமுக மண்டபம் அல்லது வவால் நெற்றி மண்டபம் என்று சொல்லக்கூடிய மையத்தில் கூர் போன்ற அமைப்பில் தலங்கள் ஒட்டப்பட்டது. பாவுக்கள் இல்லாமல், மரம் இல்லாமல் ஒட்டப்பட்ட அமைப்பாகும். தற்சமயம் திருக்கடையூர் அருள்மிகு அமிர்தகிரீஸ்வரர் கோயிலின் நூத்துக்கால மண்டபத்தில் ஒட்டப்பட்டுள்ள மிகப்பெரிய அமைப்பான இந்த பவாலட்சி மண்டபம் இதுக்கு சான்றாகும்.
இங்கு கூறப்பட்டுள்ள ஸ்லோகத்தில் ஒரு திருக்கோயிலின் அமைப்பு மனித சரீரத்தை போன்றது என்று கூறப்பட்டுள்ளது. இது திருமந்திரத்தில் வரக்கூடிய உள்ளம்பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் என்ற பாடலுக்கு ஒத்ததாகும். தற்போது நீங்கள் காணும் இந்த கடந்த நிலையில் உள்ள இந்த படமானது திருக்கோயிலின் கருவறை முதல் ராஜகோபுரம் வரை உள்ள அங்கத்தை குறிப்பதாகும். இந்த கோபுரமானது 1 முதல் 16 தரங்கள் வரை அமைத்து வானுயர கட்டலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கிடந்த நிலையில் தலையானது கருவறையாகவும் இந்த கழுத்தானது அர்த்த மண்டபமாகவும் மார்பானது மகாமண்டபமாகவும் இந்த தொடை நிறுத்த மண்டபமாகவும் நாபி இடமாக இருக்கக்கூடிய இடங்கள் வந்து யாகம் பண்ணக்கூடிய இடமாகவும் குறியானது வந்து கொடிமரமாகவும் கோபுரமும் அதன் சார்ந்த இடைவெளியும் பாதமாகவும் காண்பிக்கப்பட்டுள்ளது. இது கிடந்த நிலையில் ஒரு மனிதனின் உடல் அமைப்பு கோவிலை ஒற்றதாகும். அதே ஒரு மனிதன் நின்ற நிலையில் கோவிலின் உயர அமைப்பை ஒப்பிடுகிறார்கள். இப்போது இந்த கருவறையானது இந்த மனித உடலில் 6 ஆதாரங்கள் இருப்பது போல இந்த மண்டபங்களையும் திருக்கோயில் அமைப்பை ஒத்து சொல்லப்படுகிறது. கருவறை என்பது ஆக்னியாகவும் அர்த்த மண்டபம் என்பது விசுத்தியாகவும் கழுத்து பகுதி, மகாமண்டபம் அனாதமாகவும் இதயம், ஸ்தபன மண்டபம் மணிபுரமாகவும் அலங்கார மண்டபம் சுவாதிஷ்டானமாகவும் சபா மண்டபம் மூலாதாரமாகவும் கூறப்படுகிறது. இப்போது நின்ற நிலையில் இந்த கோவிலினுடைய கருவறையானது ஒரு மனிதன் நின்ற நிலையில் இருக்கும் பொழுது அதற்கு பாகங்கள் குறிக்கப்பட்டுள்ளது. எப்படி என்றால் அடித்தளமானது அமைக்கப்பட்டு பூமி மட்டத்துக்கு கீழ் அதன் மேல் உபபீடம், கருவறையை தூக்கி கட்டுவதற்காக கூடுதலாக அமைக்கப்படுகின்ற உயரமானது ஓபிடமாகவும், அதிஷ்டானம் என்பது அழகிய அடுக்குகளுடன் ஓபிடத்திற்கு மேல் அமையும் அமைப்பாகவும், பித்தி என்கின்ற சுவர், கண்டம் பித்தி என்கின்ற சுவர், இது வேலைப்பாட்டுடன் அமைக்கக்கூடிய இந்த பகுதியாகவும், அதன் மேல் பிரஸ்தரமான என்ற கூரை பகுதி, பின் அதன் மேல் கழுத்து, அது கிரீவம் கண்டம் என்று சொல்லப்படுகிறது, அதன் மேல் சிகரம் தலை கிரீவம் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே ஸ்தூபி என்கின்ற கலசம். இவ்வாறு மனித உடலை வந்து திருக்கோயிலுடைய மனித உறுப்புகளை திருக்கோயிலுக்கு ஒப்பாக ஒப்பிடுவர். இப்போது இந்த படத்தில் இந்த திருக்கோயிலுடைய நின்ற கோலத்தில் உள்ள உயரத்துக்கு ஏற்றவாறு இந்த திருக்கோயிலுடைய அங்கங்களின் பெயர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 2 நிலைகளை குறிக்கிறது. இதற்கு மேல் ஒவ்வொரு நிலையும் சேர்ந்து கொண்டே போனால் அதை எத்தனை அடுக்குகளோ அத்தனை அடுக்கி சேர்த்து கொண்டு செல்லலாம். விமானமும் ராஜகோபுரம் இவ்வாறு அடுக்குகளால் ஒன்றாக செல்வதால் 2 என்று இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. இதில் செய்யப்பட்டுள்ள அலங்கார வேலைகள், பூச்சு வேலைகள், அந்த சுதை வேலைகள், தீர்மான வேலைகள் வந்து கலவையால் பூச்சு வேலை செய்வதனால் அவற்றை தோல் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. மனிதத்தில் சரீரத்தில் உள்ள தோலாக கூறப்பட்டுள்ளது. மேலே உள்ள ஸ்தூபியானது செம்புனாலோ பித்தளையினாலோ அல்லது எந்த திரவியத்தில் கோவில் செய்யப்படுகிறதோ அந்த திரவியங்களாலே அந்த ஸ்தூபியானது அமைக்கப்படுவது உண்டு. இதனுடைய விளக்கமே வந்து இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள செய்தியாகும். திருவள்ளரை அருள்மிகு புண்டரீகாட்சி பெருமாள் திருக்கோயிலின் வடக்கு ஆகிய 7 ராஜகோபுரமானது முழுக்க முழுக்க செங்கல் கட்டுமானத்தில் பழமை மாறாமல் சிறிதும் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள அதே கலைப்பாணியில் அதே முறையில் செய்து முடிக்கப்பட உள்ளது. அது சமயம்
கூடுதலாக ஒரு செய்தி, முழுவதும் சுண்ணாம்பு கொண்டு தற்காலத்தில் கட்டப்பட்ட ஏழு நிலை ராஜகோபுரம் என்ற முத்திரையையும் இந்த ராஜகோபுரம் பதிக்கும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.